சமூக வலைதளத்தில் நண்பர் ஒருத்தர் பகிர்ந்திருந்த இந்த பதிவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இவரெல்லாம் அப்பா சே நமக்கு இப்படி அப்பா இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படி இந்த அப்பா என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அப்பா இருந்திருக்காரு, அவருக்கு 14 குழந்தைகள். அந்த 14 குழந்தைகளையும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்காரு. அவங்க எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்கன்னா ஆளுக்கு 100 ரூபாய் தருவாராம். 1960 100 ரூபாய் என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வருடம் ஒரு தம்பி, அதாவது அந்த 14 பேரில் ஒரு தம்பி வந்து ஃபெயில் ஆகிட்டான். அந்த வருஷம் எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. பாஸ் ஆன எல்லாருக்குமே 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஃபெயில் ஆனவனுக்கு மட்டும் 200 ரூபாய் கொடுத்துருக்காரு. பாஸ் ஆன பசங்களாம் சும்மா இருப்பாங்களா? நாங்கள் எல்லாம் எப்படி அது படித்து கஷ்டப்பட்டு பாஸ் ஆகியிருக்கோம், எங்களுக்கெல்லாம் 100 ரூபாய், அவன் ஃபெயில் ஆகிட்டு வந்து நிற்க அவனுக்கு மட்டும் எப்படி நீங்கள் 200 ரூபாய் கொடுப்பீங்க, இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அப்பா பதில் சொன்னாராம், சந்தோஷத்தில் இருப்பவர்களுக்கு நாம் என்ன பரிசு கொடுத்தாலும் அது மேலும் சந்தோஷத்தை தரும், ஆனால் சோகமான மனநிலையில் இருப்பவர்களை தேற்றுவது தான் ரொம்ப ரொம்ப சிரமம். மேலும் அவர்களை காயப்படுத்தாமவது இருக்கலாம் இல்லையா, அதனால தான் அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு அந்த அப்பா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா என்னத்தை கனெக்ட் பண்ணி கொடுத்தாரோ அது அந்த குழந்தைகளுக்கு புரியலை. ஆனால் அந்த 13வது தம்பி இருக்கார் இல்லையா, அவருக்கு 200 ரூபாய் வாங்கின அந்த ஃபெயிலான தம்பி இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாராம். ஸோ இந்த பதிவை தான் சமூக வலைதளத்தில் தோழி ஒருத்தங்க பகிர்ந்துருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது சூப்பர் அப்பா இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணுதில்ல, அந்த அப்பாவை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சிடுங்க. ஸோ அப்பானா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்குங்க? இந்த அப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இப்படி ஒரு அப்பா பண்ணியிருக்காராம், அவர் ஃபெயிலான பையன் இன்றைக்கி டாக்டராக இருக்கிறாராம் அப்படிங்கிற அந்த தகவலை பாஸ் பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை டெய்லி டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க.